அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தேரிக்குடியிருப்பு அருள்மிகு கற்கவேல் அய்யனார் கோவிலில் அருள்பாலிக்கும் பேச்சியம்மன் தனது வாயில் குழந்தையை வைத்திருப்பதற்கான காரணம் என்ன என்பது பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இரண்டு செவி வழி தகவல்களை இதுக்கு காரணமாக பொதுவாக சொல்கிறாங்க. தேரி காட்டில் கோவில் உள்ளதால் இங்குள்ள பேச்சியம்மன் வனப்பேச்சியம்மனாக காட்டு பேச்சியம்மனாக அருள் புரிகிறார். பேச்சியம்மனுக்கு குழந்தை என்றால் மிகவும் பிடிக்கும். குழந்தை வரம் அளிப்பதில் மிக முக்கியமான தெய்வமாக பேச்சியம்மன் விளங்குகிறார். பேச்சியம்மனுக்கு பல இடங்களில் 4 கரங்கள், 6 கரங்கள், 8 கரங்கள், 10 கரங்கள் வைத்தெல்லாம் சிலை உள்ளது. பேச்சியம்மன் 2 கரங்கள் வைத்த சிலை அமைப்புள்ள இடங்களில் ஒரு கையில் திரிசூலமும் மறு கையில் கபால பாத்திரம் என்று சொல்லக்கூடிய கப்பரை ஏந்தியவாறும் இருக்கிறார். பேச்சியம்மன் வந்து பல கைகள் உள்ள இடங்களில் வந்து ஒரு கையில் வந்து குழந்தையை ஏந்தியவாறு அருள் புரிகிறார். 2 கரங்கள் உள்ள இடங்களில் வந்து பேச்சியம்மன் ஒரு கையில் குழந்தை ஏந்தியவாரோ அல்லது மடியில் குழந்தை வைத்தவாரோ இல்லை இடுப்பில் குழந்தையை அணைத்தபடியோ சிலை அமைப்பு உள்ளது. சில இடங்களில் குழந்தை இல்லாமல் கையில் திரிசூலமும் கபால பாத்திரமும் வைத்தவாறு சிலை அமைப்பு உள்ளது. இங்கே தேரி குடியிருப்பு கற்கவேல் அய்யனார் கோயிலில் உள்ள பேச்சியம்மன் நின்ற கோலத்தில் 2 கரங்களுடன் வலது கையில் திரிசூலம் ஏந்தியவாறும் இடது கையில் கபால பத்திரம் என்று சொல்லக்கூடிய கப்பரை ஏந்தியவாறும் வாயில் ஒரு குழந்தையை வைத்தவரும் அருள் புரிகிறார். காட்டில் சிங்கம் புலி போன்ற மிருகங்கள் எல்லாம் தனது குழந்தையை தனது குட்டியை காப்பாற்ற ஒரு இடத்திலிருந்து குட்டியை மறு இடத்திற்கு கொண்டு செல்ல வாயில் கவ்வியவாறு தான் எடுத்து செல்லும். அந்த அடிப்படையில் தான் இந்த சிலையும் உள்ளது. குழந்தையை காப்பாற்றும் அடிப்படையில் பேச்சியம்மன் வாயில் குழந்தையை கவ்வியவாறு சிலை உள்ளது என்ற ஒரு செவி வழி தகவல்கள் சொல்கிறாங்க. இன்னொரு தகவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேச்சியம்மன் வாயில் வைத்திருப்பது குழந்தை அல்ல, குழந்தையின் பிணம் என்று சொல்பவர்களும் உண்டு. பேச்சியம்மன் குழந்தையையோ பிணத்தையோ சாப்பிடும் தெய்வம் அல்ல. அப்புறம் எப்படி வாயில் குழந்தையோட பிணம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஒரு அரக்கன் வந்து பேச்சியம்மனோட சக்தியை முறியடிக்க பேச்சியம்மன் காட்டில் இருக்கும்போது குழந்தை வடிவில் வராப்ல. பேச்சியம்மன் குழந்தை வடிவத்தில் வர அரக்கனை அடையாளம் கண்டு அவனை தனது வாயால் கவ்வி அவன் இரத்தத்தை வாயால் உறிஞ்சி குடித்து அவரை வதம் செய்கிறார். ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா, அந்த அரக்கன் வந்து ஒரு வரம் பெற்றிருப்பான். அவனோட ஒரு இரத்தம், ஒரு சொட்டு இரத்தம் தரையில் பட்டாலும் அதில் 100 அரக்கர்கள் வருவார்கள் அப்படின்ற ஒரு வரத்தை பெற்றிருப்பான். அவனை அழிக்க குழந்தை வடிவில் வந்த அந்த அரக்கனை தனது வாயால் கவ்வி அவன் இரத்தத்தை உறிஞ்சி குடித்து அவனை வதம் செய்தார் என்ற அமைப்பில்தான் சிலை அமைப்பு உள்ளது என்று சொல்லக்கூடிய ஒரு தகவலும் உண்டு. சில இடங்களில் பேச்சியம்மன் வந்து ஒரு கையில் குழந்தையை வாயில் வைத்தவாறு கையில் பிடித்து வாயில் வைத்தவாறு இருக்கும். அது என்ன என்று பார்த்தீங்கன்னா, பேச்சியம்மன் குழந்தையை முத்தம் இடுகிறார். அந்த அமைப்பில் சிலை உள்ளதுன்ற ஒரு தகவலையும் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.